அப்போ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நிம்மதி கிடைச்சிருமா? கட்டிக்கிட்ட பெண்ணும் கட்டி தங்கமா இருக்கணும். மூணு முடிச்ச ஒழுங்கா போடுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த ஒழுங்கா போட்டாலும் மட்டும் போதாது, ஒழுங்கான இடத்திலையும் போடுறமான்னு பாத்துக்கணுமாப்பா. அது எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது? பெண்ணுக்கு அவசியமானது ஆறு குணங்கள். அந்த ஆறு குணங்கள் கொண்ட ஒரு அந்த தெய்வத்தை நாம் அடைஞ்சிட்டோம்னா குடும்பமே ஒரு கோயிலாக மாறிடுவாப்பா. அதுங்க தாத்தா அப்படிப்பட்ட ஆறு குணங்கள்? அதுக்குன்னு ஒரு பாட்டியா இருக்கப்பா. சொல்லுங்க தாத்தா கேக்குறேன். பொறுமையிலே பூமகளாய். கொஞ்ச நேரம் தாத்தா எழுதிக்கிறேன். பொறுமையிலே பூமகளாய். அப்படின்னா பொண்ணா பிறந்தவ பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணும்ப்பா. அப்புறம் கொண்ட பேரழகில் திருமகளாய். கொண்ட பேரழகில் திருமகளாய். குட். அழகில லட்சுமி மாதிரி இருக்கணும். பசியில் அமுதடிக்கும் அன்னையுமாய். பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய். சாப்பாடு போடுறதுல ஒரு தாய் மாதிரி இருக்கணும்ப்பா. ஐயோ. அப்புறம் காதல் அரவணைப்பில் கணிகையுமாய். காதல் அரவணைப்பில் கணிகையுமாய். சொல்லு. அட சும்மா இருக்க. அட சும்மா சொல்லு. நான் சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், நானே புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சொல்லுங்க. ஊழியத்தில் பணி பெண்ணா. ஊழியத்தில் பணி பெண்ணாய். இதுக்கு நானே சொல்லிடுறேன். அதாவது கணவனுக்கு பணிபுரிகள் செய்யறதுல வேலைக்காரி மாதிரி இருக்கணும். அறிவை உரைப்பதிலே அமைச்சனுமாய். அறிவை உரைப்பதிலே அமைச்சனுமாய். அதாவது நீங்க சொல்றீங்களா? ஆபத்து காலத்துல கணவனுக்கு ஆலோசனைகள் சொல்றதுல ஒரு மந்திரி மாதிரி இருக்கணும்ப்பா. வாழுகின்ற பெண் எவளோ அவளே வளமா அந்த குல மகளா. வாழுகின்ற பெண் எவளோ அவளே வளமாந்த குல மகளாம். இப்படி குணங்கள் உள்ள ஒரு பெண்ணை கண்டுபிடி கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் பார்வன் வாழ்க்கையே. தாத்தா நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வர்றேன்னா இல்லையான்னு பாருங்களேன். நல்லா பாப்பா ஆசீர்வாதம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். தம்பி உன் பேரை சொல்லவே இல்லையே. என்ன மன்னிச்சிருங்க, அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு ராமன். எல்லாரும் அவன் ராமன் கூப்பிடுறாங்க. அப்படியா? இந்த ராமனுக்கேற்ற சீதை நிச்சயம் கிடைப்பா. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.